வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய உடலில் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வந்து வழக்கமாக செய்ய முடியாது. ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு வழி உள்ளிட்ட பல காரணிகள் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல் டிஜிட்டல் கேஜெட்டுகளான ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அதிகமாக உபயோகப்படுத்துறதாலும் மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டே வரும். இது இறுதியில் உங்களுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். இதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன முறைகளை கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் பாதாம் பருப்பை எடுத்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது உங்களுடைய இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. குறைந்தது 10 பாதாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து 2.5 கிராம் புரதம் உங்களுக்கு கிடைக்கும். இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாமல் உங்களை ஆரோக்கியமாக பாதுகாக்கும். இரும்பு சத்தை நீங்கள் விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோடு சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அது கண்களுக்கு மிகச்சிறந்த இரத்த ஓட்டத்தை அளிக்கும். ஸோ அது போன்ற ஒரு உணவு தான் இந்த பாதாம் பருப்புகள். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கண்களில் ரத்த ஓட்டம் எந்த விதமான தடையும் இல்லாமல் சீரான ரத்த ஓட்டத்தை நீங்கள் பெறுவீங்க. மேலும் மேங்கனீஸ் வந்து இந்த பாதாமில் இருக்கிறதால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியை நீங்கள் குறைச்சிக்கலாம். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்பு ஆரோக்கியத்திற்கும் மங்களான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு கொடுக்குது. ஸோ இந்தளவு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நீங்கள் 10-15 பாதாம் பருப்பு இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நீங்கள் குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றுல அதனுடைய தோலை நீக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலாக நிறைய நன்மைகளை விரைவாக பெறுவீங்க. கண் பார்வையை கூர்மையாக வைத்துக்கொள்ளலாம். நீங்கள் பாதாமையும் எடுத்துக்கலாம், ஊறவைத்த பாதாமையும் எடுத்துக்கலாம். இது உங்களுடைய கண்களுடைய பார்வையை கூர்மைப்படுத்தும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் கேரட்டை எடுத்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே கண்களில் இருக்கக்கூடிய மாகுளர் நிறமியினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கு. இதனால் உங்களுடைய விழித்திரை வந்து சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுளர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை நீங்கள் குறைச்சிக்கலாம். கேரட்டை நீங்கள் சமைத்து சாப்பிடுவதை விடவும் பச்சையாக சாப்பிட்றது சிறந்தது அப்படின்றது தான் மருத்துவ குறிப்புகளில் குறிப்பிடுறாங்க. எந்த ஒரு உணவுகளையுமே நீங்கள் சமைத்து சாப்பிட்றதும் நல்லதும் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. இப்போது நீங்கள் அதிகமாக கேரட்டை சமைத்து சாப்பிடுங்க. பச்சையாகவும் நீங்கள் இப்போ அப்பப்போ எடுத்துக்கலாம், ஜூஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம், சேலட்டும் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேரட்டை எந்த வடிவத்திலுமே எடுத்துக்கலாம். ஆனால் சமைத்து சாப்பிடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். கேரட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வையை நீங்கள் கூர்மையாக வைத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுடைய உணவுகளில் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக பச்சை இலை காய்கறிகள், இந்த கிரீன் வெஜிடபிள்ஸில் விட்டமின் ஏ, விட்டமின் சி என்னும் உயிர் சத்து, லூடின், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. பச்சை இலை காய்கறிகள் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி ஆகும். கண் சர்மங்களில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் செல்களை வந்து பாதுகாத்து உங்களுக்கு அதை வந்து வராமல் தடுத்து இப்போ உங்களுக்கு செல் சேதத்திலிருந்து கண்களை பாதுகாக்கிறதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் உங்களுக்கு இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ் வந்து தடுக்கும். கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரக்கோலி, இது தவிர சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றையும் நீங்கள் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கிரீன் வெஜிடபிள்ஸ் கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வந்து நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாகவாவது பச்சை இலை காய்கறிகளை கண் பார்வை மேம்பாட்டிற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்னும் உயிர் சத்து நிறைஞ்சிருக்கு. இது நம்மளுடைய கண்களில் இரத்த நாளங்களுக்குள்ள இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்ய உதவும். ஆரோக்கியமான இரத்த ஓட்டத்தை நம்ம கண்களுக்குள்ள பெறுவதற்கு சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். மேலும் சிட்ரஸ் பழங்கள் மற்ற விட்டமின்களோடு இணைஞ்சு கண் புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுளர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் நீங்கள் தினசரி உங்களுடைய உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக்கொள்வதன் மூலமாக உங்களுடைய பார்வையை நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்து
வைத்திருப்பதற்கு உங்களால் முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே சரி செய்கிறது. ஸோ சிட்ரஸ் பழங்களை நீங்கள் உங்களுடைய கண் பார்வையை மேம்படுத்திக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வையை மேம்படுவதற்கு நீங்கள் முழு தானியங்களை எடுத்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா, இது மற்ற உணவுகள் போல கிடையாது. வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டை தான் கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசின் சத்துக்கள்லாம் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நீங்கள் குறைச்சிக்கலாம். முழு தானியங்கள் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது உங்களுக்கு தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை கண் பார்வை மேம்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் கடல் உணவுகள், சீ ஃபுட்ஸ், அப்புறம் மீன் உணவுகளை எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. இது வயதாகும் போது கூட உங்களுக்கு கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாக்க உதவும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பமிலங்களில் இருக்கக்கூடிய டிபிஏ மற்றும் டிஹெச்சி ஆகியவை உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ நம்மளை பல பேர்த்திட்ட போயிட்டு கண்கள் பாதுகாக்கிறதுக்கு, கண் பார்வை கூர்மைப்படுத்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உணவுகளை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாலும் நம்ம முதல்ல மீன் தான் சொல்லுவோம். ஏன்னா மீன் அந்தளவுக்கு நம்மளுடைய கண் பார்வையை கூர்மைப்படுத்தும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் முட்டையை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். ஸோ முட்டை சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஆம்லெட் வடிவங்கள் எடுத்துக்கிறது, ஆஃப் ஆயில் வடிவங்கள் எடுத்துக்கிறது, சுவை கூட்டுவதற்காக பொடிமாஸ் வடிவங்கள் எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை எக்ஸசைஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்து உடச்சி வாயில் ஊற்றிக்கிறது, இது போலதான் நீங்கள் பண்ணக்கூடாது. இதெல்லாம் அதிகமான இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து பரவும். இது உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு வழிமுறையே கிடையாது. மாறாக நீங்கள் முட்டையை வந்து முட்டை குழம்பு வச்சு சாப்பிடலாம். அவித்து ஆவியில் வேக வைத்த முட்டைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு. முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து ஆகியவை கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றன. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. எனவே கண் பார்வை மேம்பட வேண்டும் என்று நினைக்கிறவங்க முட்டையையும் தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். நீங்கள் தினமும் கூட ஒரு முட்டையை அல்லது 2 முட்டையை வேக வைத்து ஆவியில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் முட்டையை எடுத்துக்கொள்வது, முட்டை குழம்பையும் சாப்பிடுவது கண் பார்வையை மேம்படுத்தும். மங்களான பார்வை, நமக்கு கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகணும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலையும் சரி செய்ய வேண்டும். அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். ஆகையால் நீங்கள் கண்களுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளுக்கு மிக முக்கிய இடத்தை கொடுத்து கண் பார்வையை நீங்கள் கூர்மையாக்கிக் கொள்ள பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஸோ ஒரு சில வழிமுறைகளையும் நீங்கள் உணவுகளுக்கு அப்பாற்பட்டு கடைபிடிக்கணும். இப்போது இரவுகளில் வந்து அதிக நேரம் வந்து மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு பரிந்துரைக்கப்பட்ட உறக்கம் வந்து ஒரு மனிதனுக்கு இருக்கணும். 8 மணி நேரம் ஆரோக்கியமான உறக்கம் உறங்குவது உங்களுடைய கண் பார்வை முன்னாடியே கூர்மையாக இருக்கிறதுக்கு வழிவகுக்கும். இல்லைனா கண் பார்வை உங்களுக்கு தொய்வடைய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் 8 மணி நேரம் உறக்கத்தை கண்டிப்பாக உறங்கி ஆகணும். அல்லது குறைந்தபட்சம் 6-8 மணி நேரம் உறக்கமாவது உங்களுக்கு இருக்கணும். இரவு நேரங்களில் புற ஊதா கதிர்கள், இந்த யூவி ரேஸ் பரக்கூடிய புற ஊதா கதிர்கள் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. குறைவான நேரங்களே இதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு வந்து வழிவகுக்கும். ஒருவேளை உங்களுடைய வேலைகள் எல்லாமே ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் தான் இருக்குது அப்படின்னா யூவி ரேஸ் வந்து உங்களுடைய கண்களில் படாமல் இருக்கிறதுக்கான முன்னாடியே கிளாஸஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த கண் கண்ணாடிகளை உபயோகிக்கும் போது இந்த யூவி கதிர்கள் உங்களுடைய கண்களில் படாமல் இருக்கும். கண் பார்வை உங்களுக்கு முன்னாடியே கூர்மையாக இருக்கும். அதிக நேரங்களை வந்து நீங்கள் இந்த மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ்ல வந்து பார்க்காம ஒரு சில குறைந்த நேரங்கள், ஒரு 5 நிமிடங்கள் அல்லது ஒரு 10 நிமிடங்கள் உங்களுடைய கண் பார்வையை வேறு ஒரு திசைக்கு செலுத்தி உங்களுடைய கண்களை ஆழ்ந்த உறக்கத்துக்கு வந்து நீங்கள் கொண்டு போகிறது, குளிர்ந்த நீர்களால் உங்களுடைய கண்களை கழுவுவது, இது போன்ற பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். வெளியில் நீங்கள் செல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கவசங்கள் வந்து நீங்கள் அணிஞ்சிட்டு போகிறது, அதே போல் ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது, ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுடைய முகத்தை மூடுவது போல இருக்கும். இது வந்து உங்களுடைய இப்போ நீங்கள் வாகனங்களில் போகிறீங்க அப்படின்னா இருசக்கர வாகனங்களை போடும்போது ஹெல்மெட் போட்டுட்டு அந்த கண்ணாடி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிக்கக்கூடிய காற்றில் உங்களுடைய கண்களை பட்டு இந்த எரிச்சல் ஆகாமல் கண்களை வந்து பாதுகாக்கும். அதே போல் ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு பரிந்துரைக்கப்பட்ட அளவு தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நம்ம குறைந்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் தண்ணீர் நம்ம ஒரு நாளைக்கு குடிக்கணும். இது மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது இதை விடவும் உங்களுக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா கண் வறட்சி உங்களுக்கு ஏற்படும், கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்காது. ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் குறைந்தது ஒரு நாளைக்கு வந்து 3 லிட்டருக்கு மேலே தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வாழ்க்கை முறைகளையும் கடைபிடிக்கும் போது கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம். கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்து குணப்படுத்தி ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.